கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாய் தயம் டிவி மூலம் ரட்சிப்பின் சத்தம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் ஒரு விசேஷித்தான வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். இந்த வேத பகுதியிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாம் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதையும் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதையும் எவ்வளவு கரிசனை உள்ளவர் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் வேத பகுதியிலே மத்தேயு 15:21-28 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 15:21-28 பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளை குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவ்விடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் குடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரியுத்தமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? துதியின் மத்தியிலே வாசமா இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் இப்படிப்பட்டதான் ஒரு காரியத்தை சிந்திக்க எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை தருகிறபடியினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர், இந்த கானானிய ஸ்திரீயிலே செய்ததான ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையிலும் செய்ய நீர் வல்லவராயிருக்கிறபடியினாலே இதோ எங்கள் முகங்களும் எங்கள் கண்களும் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதப்பா. நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நடப்பிக்கும்படியாய் தாழ்த்தி எப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசித்தான வேத பகுதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் என்றதான திசையிலே சுற்றி திரிந்த பொழுது அங்கே இருக்கிறதான ஒரு கானான ஸ்திரீ இயேசுவினத்திலே வந்து தன்னுடைய மகளுடைய விடுதலைக்காக ஜெபித்ததை நாம் வாசித்தோம். இந்த தீரு சீதோன் என்றதான பட்டணம் இஸ்ரவேல் தேசத்திற்கு புறம்பாயிருக்க ஒரு பட்டணம். இன்னும் சொல்ல போனால் மத்தேயு 14:34 விவாதமாய் சொல்லுகிறது. பின்பு அவர் கடலை கடந்து கெனசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். இந்த கலிலியா நாட்டுக்கு அடுக்க அருகாமையிலே இருந்ததான ஒரு தேசம் அந்த கெனசரேத் என்ற ஒரு நாடு. அங்கிருந்து தீரு சீதோன் என்றதான பட்டணமானது வேதத்தின்படி 35 மைல்கள் கிலோமீட்டர் ஒரு 56 தோராயமாக உள்ள ஒரு தூரத்தில் உள்ள ஒரு தேசமாயிருந்தது. இது இப்படி ஒரு தூரமான தேசமாயிருந்தாலும் இது இஸ்ரவேல் தேசம் அல்லாத ஒரு தேசம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வாழாத ஒரு தேசம். விக்கிரங்களுக்கு அடிமையா இருந்த ஒரு தேசம். பாவங்களிலே மரித்து போய் இருக்கிற ஒரு தேசம். இந்த தேசங்களில் தான் இந்த கானான ஸ்திரீ வாழ்ந்து கொண்டிருந்தால். இன்னும் தேசத்தை பத்தி இன்னும் விவரமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கானான் தேசத்துல வாழ்கிற மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு தெய்வங்களை உண்டாக்கி வைத்த ஜனங்களாய் இருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஞானம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு கடவுள்,
வெளிச்சம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு கடவுள், செல்வம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு கடவுள், மறிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் ஒரு கடவுள், அழகாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு கடவுள், போரிலே ஜெயம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அதிலே ஒரு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்றால் ஜெயத்தை கொடுக்கிறதுக்கு அதற்கு ஒரு கடவுள். இப்படி இந்த கானான் தேசம் அநேக தேவர்களை விக்கிரகங்களாக செய்து வணங்கிக் கொண்டிருந்தான ஒரு தேசமாயிருந்தது. அவர்கள் சிருஷ்டிகளை மறந்து சிருஷ்டிகளை தெய்வமாக உருவாக்கி அவர்களை பார்த்து நீர் எங்களை ஆளுக செய்ய வேண்டும், நீர் எங்களுக்கு காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதான ஒரு தேசமாயிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டதான இந்த கானான் ஸ்திரி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மகள் இந்த கொடிய பிசாசால் வேதனைப்படுகிறவர்களை தான் விசுவாசித்ததான தான் நம்பினதான எல்லா தெய்வங்களையும் போய் முறையிட்டு பார்த்தாள். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு பெயர் வைத்திருப்பாள். அந்த ஒவ்வொரு தெய்வத்தினுடைய பேரன்றி அவள் போய், நீர் எப்படியாவது என் மகள் இந்த கொடிய பிசாசினால் இது அவதிப்படுகிறாளே, நீ விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டி இருப்பாள். எல்லா தெய்வங்களும் அவளை கைவிட்டு விட்டது. இனி இவளை இப்படியே விட்டு விட்டால் இவள் மரித்து போய்விடுவாளே. இந்த தாயின் உள்ளம் மிகவும் வேதனை அடைந்தது. எப்படியாவது என் மகளை நான் காப்பாற்ற வேண்டும், நான் நம்பின தெய்வங்கள் என்னை கைவிட்டு விட்டது, எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லையே, யார் என்னுடைய மகளை விடுவிக்க கூடும் என்று சொல்லி அவள் மிகவும் வேதனைப்பட்டு அங்கலாய்த்துக் கொண்டிருந்தாள். அந்த வேளையில்தான் இயேசு கிறிஸ்துவை அவள் கேள்விப்பட்டிருந்தாள். இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர் என்று அறிந்திருந்தாள். ஆனால் அவள் வாழ்க்கையிலே அநேக கேள்விகள் எழுந்தது. எப்படி இயேசு கிறிஸ்து இந்த கானானியர் வாழ்கிறதான இந்த சீரோன் தேவன் பட்டணத்துக்கு வர முடியும்? அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்களே, ஆனால் இதோ பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான இந்த தேசத்திலே எப்படி இயேசு கிறிஸ்து வர முடியும்? அதுவும் அல்லாமல் நான் புரஜாதியான ஒரு ஸ்திரியா இருக்கிறேனே, தேவனை அறியாத ஒரு ஸ்திரியா இருக்கிறாளே, நான் என்ன செய்ய முடியும்? இப்படி அநேக கேள்விகளை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். என் இயேசு இந்த காவு தீரு தேசத்துக்கு வருவார் என்று சொன்னால், இந்த சீதோன் நாட்டிற்கு வருவார் என்று சொன்னால் எப்படியாக என் மகள் சுகமாகி விடுவாள்? அவள் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். நீ எத்தனை நாளைக்கு என் மகளுடைய வேதனைகளை நான் பார்த்து கொண்டிருக்க கூடும், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேதனைகளை பார்த்து நான் கண்ணீர் விட்டு இருக்க கூடும் என்று சொல்லி தன் மனதிலே அநேக கேள்விகளும் அநேக காரியங்களை யோசித்துக் கொண்டிருந்தாள். என்ன ஒரு அற்புதம் பாருங்கள், இந்த கெனசரேத் நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 56 கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு ஸ்திரியானவள் இப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு கூட இருக்கார் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், அவர் தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறார். அவர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரத்திலே நீங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை கண்டுகொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்கள், இந்த ஒரு ஸ்திரியை பார்க்கும்படியாய், இந்த ஒரு ஸ்திரியுடைய மகளை குணமாக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து 56 கிலோமீட்டர் நடந்து சென்றார். என்ன ஒரு அன்புள்ள ஒரு தேவன்! இன்றைக்கு யார் செல்ல முடியும்? இன்றைக்கு உலகத்தில் எத்தனை விதமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை விதமான பிரிவினைகள் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவர் வீட்டுக்கு செல்வதில்லை, ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினை பார்த்து பேசுவதில்லை, ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினை பார்த்து கை கொடுப்பதில்லை. எத்தனை விதமான
வித்தியாசமான ஜனங்கள் வாழ்கிறதான தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவள் புறஜாதியாய் இருந்தாலும் அவளை பார்க்கும்படியாய் 56 கிலோமீட்டர்கள் நடந்து சென்றாளாம். அந்த 56 கிலோமீட்டர் நடக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு அனுபவித்திருந்தால் அவர் நடந்தே அந்த ஊருக்கு கடந்து சென்றிருப்பார். இன்றைக்கு எவ்வளவு தூரம் நாம் இயேசுக்காய் நடக்க ஆயத்தமா இருக்கிறோம்? இன்றைக்கு எவ்வளவு தூரம் இயேசுக்காய் நாம் நடக்க ஆயத்தமா இருக்கிறோம்? நமக்காய் ஜீவனை தந்து நமக்காய் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்ததான இயேசு கிறிஸ்து, நான் ஒரு சிறிய காரியம் சொல்ல சொன்னால் அநேக சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம், அநேக சங்கடங்களை ஏற்படுத்துகிறோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இந்த 35 மைல் நடந்தே போனாராம் சிஷ்யரோடு கூட, ஊருக்கான அந்த ஸ்திரியை சந்திக்கும்படியாய். எத்தனை அன்புள்ள ஒரு தெய்வம், எவ்வளவாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். அவர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், பலம் உள்ளவன் பலன் இல்லாதவன், அவர் வித்தியாசம் பார்ப்பதே இல்லை. ஏனென்றால் எல்லாரையும் உண்டாக்கினவர் அவர்தான். பலம் உள்ளவனை எப்படி ஆண்டவர் நேசிக்கிறாரோ அதே வண்ணமாய் பலவீனனையும் ஆண்டவர் நேசிக்கிறார். உயர்ந்தவனை எப்படி ஆண்டவர் நேசிக்கிறாரோ அதே வண்ணமாய் தாழ்ந்தவனையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நீதிமானை எப்படி ஆண்டவர் நேசிக்கிறாரோ அதே வண்ணமாய் பாவி அப்படித்தான் அவர் நேசிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நீதிமானை காட்டிலும் பாவியை கர்த்தர் இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். இத்தனை அன்புள்ள ஒரு தெய்வத்தை வேறு எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த 35 மைலை கடந்து அந்த தேசத்துக்கு வந்து சேர்ந்த உடனே இந்த கானான ஸ்திரீக்கு மிகுந்த சந்தோஷம். என் நினைவுகளை அறிந்த ஒரு தேவன் இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார், என் வேதனைகளை அறிந்த தேவன் தேசத்துக்கு வந்திருந்த ஒரே மகிழ்ச்சி. அவள் உடனே ஆண்டவரத்திலே கடந்து செல்கிறார். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் மகள் பிசாசினால் குடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டாள். அவள் கூப்பிட்ட வேளையிலே அங்கு இருந்ததான சீஷர்களும் அவர்கள் அவர் கூப்பிட்டதை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவளுக்கு பிரயுத்தமாக ஒன்றும் சொல்லவில்லை. ஆண்டவர் நடந்து போய் கொண்டே இருக்கிறாள். இவளும் ஆண்டவரை பின்தொடர்ந்து கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறாள். சீஷர் எல்லாம் பார்க்கிறார்கள், ஆண்டவரே, இது இவ்வளவு தூரம் நம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு வருகிறாளே, இவளுக்கு ஏதாவது செய்து அனுப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் ஒன்றும் பேசாதே இருந்தார். ஏன் ஆண்டவர் ஒன்றும் பேசவில்லை? ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் இந்த ஊருக்கு வந்ததே அவள் மகளை சுஸ்தமாக்கும்படியாகத்தான். ஆனால் ஆண்டவர் என்ன இந்த ஸ்திரீத்தில் எதிர்பார்க்க என்று சொன்னால், இந்த ஸ்திரீ ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே எவ்வளவு உறுதி உள்ளவளாக இருக்க என்று பார்க்கும்படியாய் தேவன் பேசாமல் இருந்தாராம். இன்றைக்கு நாம் அநேக நேரத்திலே ஆண்டவத்தில் ஜபம் செய்து, ஆண்டவர் ஏன் இன்னும் என் ஜபத்துக்கு பதில் தரவில்லை, இன்னும் ஆண்டவர் ஏன் எனக்கு இன்னும் பதிலை தரவில்லை என்று சொல்லி நாம் அநேக தரம் அங்கலாய்க்காய் காணப்படுகிறோம். சங்கீதக்காரன் 40:1 விதமாய் தேவன் நோக்கி பாடுறான், ஆண்டவரே, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்த்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி. இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்காக பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கிறீங்க? நீங்கள் என்றைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவரத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுத்தீர்களோ அன்றைக்கே அந்த தேவன் அந்த காரியத்துக்குரிய காரை நடப்பிக்கும்படியாய் அவர் ஆரம்பித்து விட்டார் என்றுதான் அர்த்தம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தையும் நாம் நினைக்கிற நேரத்திலே நாம் விரும்புகிற விதத்திலே செய்கிற தேவன் அல்ல. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் தம்முடைய தீர்மானத்தின்படியும் தன்னுடைய நேரத்தின்படியும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
ஆகையினாலே நாம் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒருவேளை தேவன் சில நாட்களிலே பதிலை கொடுக்கலாம், சில வேளை வருஷங்களில் கழிச்சு பதிலை கொடுக்கலாம், சில வேளை ஜெபிக்கும் போதே பதிலை கொடுக்கலாம். ஆனாலும் நாம் கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அநேகர் இப்படி சொல்வார்கள், ஆண்டவரே இதோ அந்த காரியத்திற்காக நான் ஜெபித்திருக்கிறேன், இன்னும் 10 நாளைக்குள்ள முடித்தில் பதில் வரவில்லை என்று சொன்னால் நான் இதோ இந்த முடிவை நான் எடுக்கிறேன் என்று சொல்லி சொல்வீர் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகிறீர்கள் என்று அர்த்தம். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய கூப்பிடுதல்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கேட்க கூடாதபடிக்கு அவர் செவி ஒருபோதும் மந்தமாகுவதே இல்லை, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவர் கை ஒருபோதும் குறுகி போவதில்லை. பொறுமையோடு காத்திருங்கள், கர்த்தர் நிச்சயம் உங்க கூப்பிடுதலுக்கு பதில் தருவார். அடுத்து இந்த சீஷர்கள் இவ்விதமாய் சொன்ன பொழுது ஆண்டவர் இரண்டாவது இப்போது பேச ஆரம்பிக்கும் பொழுதும் அவள் அவளோடு எதிர்பார்க்கிறாள், ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார், ஓ இவ்வளவுதான் ஆண்டவர் இப்போது பேச போகிறாரே, என்ன சொல்ல போகிறார் என்று சொல்லி அவளோடு காத்திருந்த வேளையிலே தேவன் ஒரு வித்தியாசமான பதிலை அந்த ஸ்திரீக்கு சொன்னாள். ஸ்திரீயே இதோ உன்னுடைய சீதோன் இந்த நாட்டிற்கு நான் வந்தது உண்மைதான், ஆனால் நான் அற்புதம் செய்ய வந்தது இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு மாத்திரமே என்று சொன்ன உடனே அவள் சூழ்ந்து போகவில்லை. ஓ ஆண்டவரே சொல்லிவிட்டார், நான் சீரு தீர்வந்தத்தில் அற்புதங்கள் செய்ய வரவில்லை, இஸ்ரவேல் தேசத்திலே மாத்திரம் நான் அற்புதம் செய்ய வந்தேன் என்று சொல்லி அவள் தொடர்ந்து என்ன செய்கிறாளா, 25 விதமாய் சொல்கிறது. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆண்டவர் சொன்னதான காரியத்துக்கு ஓ இனி ஆண்டவர் சொல்லிவிட்டார், இனி எனக்கு இந்த சீரு சீதோன் தோசில் வர காணாஸ்திரம் எனக்கு அற்புதம் இல்லை, என் மகள் இனி இந்த கொடிய பிசாசினாலே மறித்துதான் போக வேண்டும் என்றதான ஒரு காரியம் ஒருவேளை ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்தது அதை ஒருவரும் மாற்ற முடியாது என்று சொல்லி அவர் தீர்மானிக்கவில்லை. இப்படி அநேகர் தீர்மானிக்கிறார்கள், ஏதாவது எதிர்மறையான ஒரு காரியம் வரும்பொழுது இந்த காரியத்தை ஏன் ஆண்டவர் என்னோடு கூட இப்படி பேசுகிறேன் என்பதை சிந்திப்பதை விட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க சித்தமில்லை, ஆண்டவர் என்னை உயர்த்த சித்தமில்லை, ஆண்டவர் என்னை சுகமாக்க சித்தமில்லை என்று சொல்லி அநேகர் தங்களுக்கு தாங்களே தீர்மானம் செய்து தங்களுடைய சுய புத்தியிலே சாய்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு விலகி போகிற ஒரு காலமாய் இருக்கிறது. ஆனால் இந்த கானானே ஸ்திரீ அப்படி செய்யவில்லை. அவள் வந்து ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறாளாம், ஆண்டவரே எப்படியாவது என் மகளுக்கு உதவி செய்ய வேண்டும், நீர் உதவி செய்யாவிட்டால் ஒருவரும் அவளை விடுவிக்க முடியாது, நீர் எப்படியாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதப்படியிலே தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்தாளாம். இன்று எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள் ஆண்டவரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதுக்கு? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே சொல்லுவாரானால் நீங்கள் ஆம் ஆண்டவரே இனி நான் சுகமாக முடியாது, இனி நான் அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது, இனி நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, என்னுடைய பாவங்கள் இவ்வளவா இருக்கிறது, ஆகையினாலே நான் திரும்பி போகிறேன் சொல்லி பழைய பாழ வாக்கியை நீங்கள் தொடரப் போகிறீர்களா? அல்லது ஆண்டவரே இதோ இந்த பாவங்களை மக்களை சிலுவையில் சுமந்தவரே நீர் ஒருவர் தவிர வேறு ஒருவரால் என்ன விடுவிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளப் போகிறீர்களா? நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை வைத்துதான் உங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த கானானே ஸ்திரீ ஆண்டவருடைய பாதங்களை கெட்டியாய் பிடித்து கொண்டாள். எனக்கு எப்படியாவது நீ உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே, நீ எப்படியாவது எனக்கு உதவி செய்ய வேண்டும், உம்மை தவிர என்னுடைய மகளுக்கு உதவி செய்ய ஒருவராலும் கூடாது, நான் எல்லா தெய்வங்களையும் நம்பிவிட்டேன், எல்லா நான் எல்லா முயற்சியும் ஒன்றும் பலன் அளிக்கவில்லை, இயேசுவே நீர் விடுதலை தாரும் என்று சொன்னாள். இப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறாராம், வாசித்து பார்க்கலாமா? 26 விதமாய் சொல்கிறது. அவர் அவளை நோக்கி பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து
நாய்க்குட்டில் போடுவது நல்லதல்ல என்றார். அப்போ பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொன்ன உடனே அவர் என்ன சிந்தித்திருப்பாள், ஓ தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார், ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்தித்துக் கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறாரோ. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிதான் வந்திருக்கிறார், ஆனால் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லுகிறாரே. என் பிள்ளை இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதலா இருக்கிறாளோ என்று சொல்லி அவள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அப்பொழுதும் இந்த ஸ்திரீ சோர்ந்து போகவில்லை. ஆண்டவரிடத்தில் இப்பிடமாய் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாள். என்ன சொல்லுகிறாளாம், ஆண்டவரே பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுவது நல்லது அல்லதான், ஆனால் இந்த பிள்ளைகள் இந்த அப்பத்தை தன்னுடைய மேஜையின் மேல் தின்னும் பொழுது அந்த அப்பத்திலிருந்து உருகுதான துணிக்கையினாலே இந்த நாய்க்குட்டிகளும் தின்னும்படியாய் தேவன் அனுகிரகம் செய்ய வல்லவராய் இருக்கிறே என்று சொல்லி தன்னை அவ்வளவாய் தாழ்த்தி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்தாளாம். இன்னைக்கு எத்தனை பேர் தாழ்த்த அப்படி ஒப்பு கொடுப்பீங்க? இந்த ஸ்திரீயானவள் இந்த அப்பத்துல என்ன ஆசீர்வாதத்தின் தன்மை இருக்கிறதோ அதே தன்மை துணிக்கையிலும் இருக்குது என்று சொல்லி விசுவாசித்தாள். பாருங்கள் என்ன அற்புதம் நடந்தது. ஆண்டவர் இப்போது அந்த ஸ்திரீயை பார்த்து பேசுகிறாள், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னார். எந்த விசுவாசம் பார்த்து ஆண்டவர் பெரியது என்றார் சொன்னால் தெரியுமா? ஒரு சாதாரண துணிக்கையின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை பார்த்துதான் ஆண்டவர் பெரியது என்று சொன்னார். இன்றைக்கு அப்பத்துக்கு உரியவளாக இருக்கிற நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது விசுவாசமாகத்தார் யாவரும் ஆபிரகாம் சந்ததி அறிவீர்களாக என்று சொல்லி அவருடைய நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் புத்திர சுவாசம் அதிகாரி தந்திருக்கிற தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய் வாழ்ந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு கானானே ஸ்திரீ துணிக்கையின் மேலே அவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்குமானால் அப்பத்துக்குரிய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வாக்கத்தின் மேலையும் தேவன் மேலையும் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவளாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எத்தனை வாக்குத்தங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், எத்தனை முறை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், எத்தனை விதத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், ஆனாலும் உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் இன்னும் சூழ்நிலை மேலே இருக்குமானால், உங்கள் விசுவாசம் இன்னும் உங்கள் மேலேயே இருக்குமானால், இந்த வேளையிலும் கூட நீங்கள் உங்கள் விசுவாசத்தை உங்கள் இயேசு கிறிஸ்து மேல் வையுங்கள். இந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியதுன்னு சொன்னார். இந்த விசுவாசம் பெரியதுன்னு சொன்ன உடனே அவள் மகள் அந்நேரமே சுஸ்தமானாள். எப்பொழுது அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டால் தெரியுமா? அந்த துணிக்கையில் அவர் விசுவாசம் வைத்த பொழுது அவள் சுகத்தை அங்கே பெற்றுக்கொண்டாள். இந்த ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வந்து எத்தனை தடைகள் இருந்தாலும் எத்தனை விதமான எதிர்மறையான காரியங்கள் நடந்தாலும் அவள் ஒன்றை மாத்திரம்தான் விசுவாசித்தாள், நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து என் மகளை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் தம்முடைய பிள்ளைகளுக்காக இப்படி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை நம்பிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வீணாய் போயிருக்கிறது? எத்தனை விதமான காரியங்களை வாழ்க்கையில செய்து என் பிள்ளையை விடுவிக்க ஒருவரும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கீர்கள்? உங்களுக்காக ஒரு தருணம் இப்போது கொடுக்கப்படுகிறது. இந்த சீரு சீதோன் பட்டணத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்கும் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்கள் சூழ்நிலைகளை அறிந்தவர் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை விடுவிக்க வேண்டும் என்றதான சிந்தனை அவருக்குள்ளாய் இருக்கிறது, உங்களை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள்ளாய் இருக்கிறது, உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற சித்தம் அவருக்குள்ளாய் இருக்கிறது. ஆகையினால் தான் அவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நீங்களும் இந்த கானான ஸ்திரீ போல உங்களை ஒப்பு கொடுப்பு என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பம் மாத்திரமல்ல, உங்கள் சூழ்நிலை மாத்திரமல்ல, உங்கள் வியாபாரம் தொழில் வேலை எல்லாவற்றையும் விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கப் போகிறீர்கள்?
ஒரே ஒரு தீர்மானம் இந்த காணேஸ்வரி. இன்றைக்கு எப்படியாவது ஆண்டத்தில் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன், இன்றைக்கு எப்படியாவது ஆண்டத்தில் நான் விடுதலை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தாலாம். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுப்பேன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் இருந்த வண்ணமாய் கண்களை மூடுங்கள். உங்கள் கடந்த வாழ்க்கையை மறந்து விடுங்கள். நீங்கள் செய்த எல்லா காரியத்தையும் மறந்து விடுங்கள். ஆண்டவரிடத்திலே வாருங்கள். இந்த காணாசிரி எப்படி வந்தாலோ அப்படியே வாருங்கள். இவள் கூப்பிட்டால், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னால், நீங்களும் இறங்க, உங்களுக்கு இறங்க தேவன் ஆயத்தமா இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? துதின் மத்தியிலே வாசமா இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த காணான சிறை குறித்து தியானிக்க கத்த செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரே ஒரு ஸ்திரீக்காக நீர் இவ்வளவு தூரம் கடந்து வந்து அந்த ஸ்திரீக்கு அர்ப்பணம் செய்து மறுபடியும் அவிழ்த்து கடந்து சென்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர் ஐயா. இஸ்ரவேல் நாட்டை கடந்து புரஜாதியா இருக்கிற இந்த காணான ஸ்திரீக்கு எப்படி இறங்கினீரோ அதே வண்ணமாய் இன்றைக்கு இதோ உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் இறங்கி அற்புதத்தை செய்வீராக. இன்றைக்கு அவருடைய குடும்பத்தை விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீங்கன்னு சொன்ன வண்ணமாய் என் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாருங்க, இந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தாருங்க. அவள் வாழ்க்கையிலே கட்டு எல்லா கட்டுகளையும் இயேசுவே நீர் கட்டுகளை விடுவையும் ஐயா. உம்மால் மாத்திரம் இது முடியும் ஆண்டவரே. இப்படி பாத பிள்ளையை தாழ்த்தி எப்போ கொடுக்கிறோம்? தொடர்ந்து அவளோடு இந்த வழி நடத்துவீராக. எல்லாவற்றையும் ஆண்டகத்தில் எப்போ கொடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த திரையின் கீழே என்னுடைய தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொலைபேசி பக்கத்தில் என்னுடைய இமெயில் அட்ரஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னோடு கூட உங்கள் ஜெபங்களுக்கு தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் தயவாய் நீங்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர் தாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனா மயப்பட்டம், ஆமென்.